மேஷ ராசி என்பர்களே, பெருமையான நாள். நல்லது கெட்டது எதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்களில் ஞானம் படைக்கக்கூடியதாக இருக்கிற குழந்தைகள், மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பேசக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வயசானவா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை. பழுதான வாகனத்தை எங்கேயா கொண்டு போய் அதில் பாதியில் நின்றுட்டு திருப்பி இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் சில நேரங்கள் தட்டு தடுமாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இருப்பினும் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஒரு காரணத்துவத்தை, அதாவது ஒரு விஷயத்தை வைக்காமல் எதுவுமே பண்ண மாட்டேன். இறைவனும் உங்களுக்குண்டான சில முக்கியமான இடங்களில் அப்படி தான் இருப்பார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை முடித்து கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியவராக இருப்பார். சில முக்கிய டிசிஷன் எடுக்கும்போது சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ராகு கேதுனால சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். அதனால் இந்த தடங்கள் போகிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இடப்பட்ட நாட்களில் சர்பசாந்தி பண்ணிக்கிறதோ இல்லைன்னா காலஹஸ்தி போயிட்டு வர்றதோ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதியதோர் முயற்சி வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமான பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு.